नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे समचरणसरोजं सान्द्रनीलाम्बुदाभं जगननिकितपाणिं मण्डलानां तरुणतुलसीमाला कन्दरं कञ्जनेत्रं सदयदवळहासं विठलं चिन्तयामि राधिका कुचकस्तूरि कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे माजे माहेर पंडरी माजे माहेर पंडरी आहे बीवर चातिरी माजे माहेर पंडरी आहे बीवर चातिरी आहे बीवर चातिरी बाप आणी आई बाप आणी आई बाप आणी आई माझे विठ्ठल रकुमाई माझी विठ्ठल रकुमाई माझे विठ्ठल रकुमाई ए माझे माहेर पंढरी आहे बीवर चातिरी आहे बीवर चातिरी पुंडलीक आहे बंधू पुंडलीक आहे बंधू त्याची ख्याति काय सांगू त्याची ख्याति काय सांगू त्याची ख्याति काय सांगू ओ माझे माहेर पंढरी आहे बीवर चातिरी आहे बीवर चातिरी एका जनार्दनी शरण एका जनार्दनी शरण करी माहेरची आठवण करी माहेरची आठवण करी माहेरची आठवण माझे माहेर पंढरी आहे बीवर चातिरी आहे बीवर चातिरी माझे माहेर पंढरी आहे बीवर चातिरी आहे बीवर चातिरी
சந்தி ஏகநாதருடைய அபங்கம் இது. மாஜே மாஹேறு பண்டரி, என்னுடைய தாய் வீடு பண்டரிபுரம் அப்படின்னு சொல்கிறார். பாப்பு ஆணி ஆயி மாஜி விட்டல ரகுமாய், என்னோட அப்பா அம்மா பாண்டுரங்கனும் ரகுமாயும் தான். புண்டலீக ஆஹே பந்து, என்னுடைய பந்து புண்டலீக்கன்தான். ஏகா ஜனார்தனீம் சரண, ஜனார்தன சுவாமிகளோடைய சிஷ்யனான ஏகநாதர் விட்டலனே கரி மாஹேரச்சி ஆட்டவன. பண்டரிபுரத்தை விட ஒரு பெரிய க்ஷேத்திரம் உலகத்தில் இருக்கா? மாஜே மாஹேறு பண்டரி, என்னுடைய தாயகம் போல பண்டரி அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? பண்டரிபுரத்தோடைய பெருமை என்ன? அங்கே பாண்டுரங்கன் எப்படி வந்தான் அப்படிங்கின்ற கதையெல்லாம் ஸ்ரீஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சமீதா என்கின்ற ஒரு கிரந்தத்தில் பாரத தேசத்தில் இருந்த அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தையும் கலெக்டிவாக ஒரு சரித்திரமாக ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கார். அதில் புண்டலீகனுடைய சரித்திரம் சொல்லி பாண்டுரங்கன் எப்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தான், பண்டரிபுரத்துக்கு வந்தான் என்கின்ற கதையை சொல்கிறார். தர்மாத்மா தர்மபாலஸ்ச தர்மஸ்ய பிரபுரச்சுதா சதர்மாச்சரணே நைவ ப்ரீணாதி பகவான் ஹரிஹே. ஒருத்தன் எந்த தர்மத்தை செஞ்சாலும் அந்த ஸ்வல்ப தர்ம ஸ்வல்பமப்பிய தர்மஸ்ய த்ராயதே த்ராயதோ மகதோ பயாது, என்ன தர்மம் பண்ணுறானோ அது அவனுடைய ஸ்வதர்மாவை பண்ணிண்டே அந்த தர்மத்தினால இருக்கிற பலன்களை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு அதில் பலனில் ஒரு அபிலாஷையும் அதில் ஒரு பற்றுதலும் இல்லாமல் நாராயணனுக்கே அந்த கர்மானால் பண்ணுற கர்மானால் அவனுக்கே போய் சேரட்டும் அப்படின்ற கர்மயோகம் அதுதானே. அப்படி இருக்கிறவர்கள் தர்மாத்மா தர்மபாலஸ்ச தர்மஸ்ய பிரபு ரச்சுதா, தர்மத்துக்கே தலைவனானவன் பகவான் தானே. ஸ்வதர்மாச்சரணையனைவ பிரீணாதி பகவான் ஹரிஹி, யாரார் என்ன தர்மம் பண்ணுறாளோ அதனாலேயே பகவான் சந்தோஷமடைகிறான். சௌதஸ்மார்த்தானி கர்மாணி யதாசக்தி சமாச்சரன்னு கீர்த்தேத் ஹரிநாமானி மகா துஷ்டே கலயுகே. துஷ்டத்தனமான கலியுகம்னு தானே சொல்கிறோம் பொதுவாக. துஷ்டத்தனமான கலியுகத்தில் பெரிய பலன் என்னென்னா, எந்த கர்மாவை அந்த சௌத ஸ்மார்த்தாதி விஹித கர்மாக்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் விதிச்சிருக்கோ அந்த கர்மாக்களை செஞ்சு கொண்டே அதில் எவ்வளவுலாம் லோபம் இருக்கோ அந்த லோபத்தினால் வர தோஷங்களெல்லாம் தீர்க்கவே நாம சங்கீர்த்தனத்தோடு சேர்ந்து பண்ணுற அந்த கர்மாவே கர்மயோகமாக ஆயிடுறதே. கேவலம் தர்மமா ஆஸ்ரித்யரந்தி தேவாதய புரா ஹரிம் சந்தோஷயாமாசு தர்ம பிரியமனாமயம். ரந்திதேவன் போன்ற ராஜாலாம் தானம்தான், சின்ன தானம் பண்ணி தான் பகவானுடைய கிருப்பைக்கே பாத்திரமானானே. சின்ன தர்மத்தினாலே எந்த சின்ன தர்மமா என்ன ஹரிக்கு பிரீத்திகரமா இருக்கக்கூடியதான சின்ன தர்மமா இருந்தாலும் பகவான் அதுல சந்தோஷம் அடைஞ்சுடுறான். அஜோபி சன் அவ்யயாத்மா கரோதி ஜனனம் பூவி தர்ம சம்ரக்ஷணாயைவ பகவான் தர்மவத்சல. அஜோபி சன் அவ்யயாத்மா, எவனுக்கு ஒருத்தனுக்கு பிறப்பே கிடையாதோ கரோதி ஜனனம் புவி, அவன் திருப்பியும் திருப்பியும் பிறக்கணும்னு ஆசைப்படுறானா இந்த பூலோகத்தில், ஏன்னா பக்தானுகிரக காத்தரனா தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக. தர்ம சம்ரக்ஷணாயைவ பகவான் தர்மவத்சலா, தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய சந்துக்களை உத்தாரணம் பண்ணி அவர்களுக்கு போக்கியமாக அமையறதுக்காகவும் பகவான் திருப்பியும் திருப்பியும் வரானாமே, அது போன்ற ஒரு சந்தோடைய கதை தான் இப்போ சொல்கிறார் ஸ்ரீ அண்ணா. சந்திரபாகா நதி தீரே புண்டரீக இதி ஸ்ருதா கஷ்டிதாசீ த்விஜஸ்ரேஷ்டோ தர்மானுஷ்டான தத்பரஹ தரித்ரோபி குடும்பம் ஸ்வம் முஞ்ச வ்ருத்யாம் சமாச்சரன் பூஜயாமாஸ பிதரௌ ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. தக்ஷிண தேசத்திலேந்து தீர்த்த யாத்திரையா கிளம்பினா ஒருத்தன் புண்டலீகன் என்கின்ற ஒரு பக்தன். அவன் தன்னுடைய தீர்த்த யாத்திரை கிளம்பும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மாட்ட சொல்லிட்டான், அப்பா அம்மா நான் தீர்த்த யாத்திரையா இப்படியே கிளம்பி இங்கேருந்து தட்சிண தேசத்துலேருந்து பூரி துவாரகை போன்றதான மோட்சபுரிகளுக்கெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே, வயசான காலத்தில் நாங்கள் தானேடா தீர்த்த யாத்திரை போனோம், எங்களை விட்டுட்டு நீ யாத்திரை போகிறேன்னு சொல்கிறையே நாங்களும் வரோம் உன்னோட
அப்படின்னு சொன்ன உடவே சரி அப்பா அம்மாவையும் கூட்டிக்கலான்னு அப்பா அம்மாவை கூட்டிண்டான். சரி மனைவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுனால மனைவி கிட்ட வந்து நான் தீர்த்த யாத்திரை போகிறதா இருக்கேன், நீ வேணும்னா உன்னுடைய அப்பாவோடைய கிரகத்துக்கு வேணால் போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லலான்னு வரத்துக்குள்ளேயே அவள் ரொம்ப ரொம்ப நல்ல சுகுணவதியாக இருக்கிறவர்னால சொல்கிறா, நீங்கள் தீர்த்த யாத்திரை போனானா நான் மட்டும் எதுக்கு தனியாக எங்கே போய் என் பிறந்தகத்தில் இருக்கணும், நீங்கள் எங்கே போகிறீளோ உங்களுக்கு சுசுரூஷை செஞ்சுட்டு அப்பா அம்மாவுக்கு சுசுரூஷை செஞ்சுட்டு நானும் உங்களோடைய கூடையே வரேன் அப்படின்னு நடந்து 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 போயின்ட்டுருக்கா. இவர்கள் யாத்திரை கிளம்பணும்னா குடும்பத்தோடு யாத்திரை போகணும்னா அது போல் ஒரு துர்தரை எதுவும் இல்லை பர்ஷி அண்ணா. அதுபோல் ஏன்னா எல்லாரையும் கட்டி மேய்ச்சிண்டு ஒன்றா சேர்ந்து போகணும் இல்லையா, இவர்களுக்கு வேண்டியதான பாத்திர பண்டங்கள் சாமான்கள் எல்லாத்தையும் கட்டி தூக்கிண்டு அது ஒரு மூட்டை. சில சமயம் அம்மாவால் நடக்க முடியாது, அப்பாவை கால் சளைச்சு போயிடும், அம்மாவை தூக்கிப்பார். அம்மா நடக்க முடியும்னு நினச்சிட்டோடனே அப்பாவை தூக்கிப்பார். சில கொஞ்ச நேரம் கழித்து மனைவிக்கு கால் வலிக்கும், அதனால் அவளை தூக்கிப்பார், மூட்டையை தூக்கிண்டே வருவார். இப்படியே மாற்றி 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 நடந்து 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 வந்து திண்டீரவனம் என்கின்ற ஒரு இடத்துல வந்து சேர்ந்தார்கள். அங்கே குக்குட்ட மகரிஷி என்கின்ற ஒரு ரிஷி இருக்கார். அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தோடனே அந்த மகரிஷி சொல்கிறார், புண்டலீகா உனக்கு தர்ம சூக்ஷ்மம் தெரியலையேப்பா, ஏன் தீர்த்த யாத்திரை பண்ணணுங்கிறது தர்மம், ஆனால் அந்த எந்த அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரியோ அந்த அப்பா அம்மாவுக்கு சுசுரூஷை பண்ணுறதுனாலேயே எல்லா தீர்த்தங்கள்லேயும் ஸ்நானம் பண்ண பலன் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போய் தரிசித்த பகவானை தரிசித்த பலனாக ஆகிறதே, அப்போ நீ அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கலாமே, அதுவே தான்ப்பா தீர்த்த யாத்திரை, அதுவே தான் எல்லா க்ஷேத்திரமும், நீ இங்கே பண்ணுற கைங்கரியத்தினாலே துவாரகாதீசனான ஸ்ரீ கிருஷ்ணனும் ருக்மணியும் உன்னை தேடி வருவார்கள் அப்படின்னு சொன்னோடனே இதை ஏதோ விளையாட்டாக எடுத்துக்கல, நிஜமாக புரிஞ்சுண்டார். அதை அனுபவித்து நீந்தே இந்த ஆசிரமத்திலே இருந்துட்டு உங்கள் அப்பா அம்மா கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அங்கே பீமரதி நதி என்கின்ற நதி ஓடின்ருக்கு, திண்டீரவனம் என்கின்ற காடு அதில் இந்த குக்குட்ட மகர்ஷியோட ஆசிரமத்தில் இருந்துட்டு கார்த்தாலே இருந்து அப்பா அம்மாவை எழுப்புறது, அப்பா அம்மாவுக்கு குளிப்பாட்டுறதுக்காக அந்த சுடு தண்ணி போட்டு வச்சு அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு வஸ்திரம் சுத்தமான அழகான நல்ல வஸ்திரத்தை கொடுத்து கட்டிக்க வச்சு, அப்புறம் பசிக்குமே அதனால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை ரெடி தயார் பண்ணி அவர்களுக்கு ஆகாரம் போட்டு அவர் சாப்பிட்டு முடித்தோடனே அவள் அப்பா அம்மாவுக்கு பாத சேவை பண்ணி மத்தியான வேளைகளில் புராண கதைகளெல்லாம் பாகவதாதி புராணங்கள் எல்லாம் படித்து சாயங்கால வேளைகளில் சகசிரநாமங்கள்லாம் பாராயணம் பண்ணி பூஜைகளெல்லாம் நடத்தி ராத்திரி வேளைக்கு மேலே அப்பா அம்மாவை படுக்க வச்சு அவர்களுக்கு கால் கை காலை பிடிச்சி விட்டு அப்புறம் அடுத்த நாள் திருப்பியும் இதே மாதிரி அப்பா அம்மாக்கே சுசுரூஷை பண்ணிட்டு இதுவே ஒரு லைஃப் இப்படி இருந்துட்டுருக்க, அவர்கள் திட்டினாலும் கத்தினாலும் தாடித ஸ்தர்ஜிதோபாபி பிதிருப்யாம் நிந்திதோபிவா, அப்பா அம்மா அடித்தாலும் சரி திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி வயசானவர்கள் தானே அவர்களுக்கு கோபம் வருது சகஜந்தானே அப்படின்னு நினச்சி புத்திரோத்தமா புண்டரீகோ நைவோபேக்ஷாம் சகாரஹ, அவர் புண்டரீகன் எந்த ஒரு மூஞ்சி சுழிக்காமல் அப்பா அம்மாங்க கைங்கரியம் பண்ணிட்டான். அப்படி இருந்துட்டே இருந்துட்டு இருந்த சமயம் புண்டரீகம் திரஷ்டு காமோ ருக்மிண்யா சகமாதவஹா பிரம்மாதி சுரசேவ்யோபி பண்டரீ புரமாயையோ, புண்டரீகம் திரஷ்டு காமோ ருக்மிண்யா சகமாதவஹா பிரம்மாதி சுரசேவ்யோபி பண்டரிபுரமாயோ. ஒரு சந்தர்ப்பம் நாரதர் பகவான் துவாரகாதீசனுடைய சபைக்கு வந்திருந்தார். அப்போ பகவான் கேட்டார், உலகத்திலேயே ஒரு சிறந்த பக்தனை நாரதரே நீங்கள் எனக்கு சொல்லணும், யார் அந்த பக்தன் இப்போ இருக்கணும், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு வால்மீகி எப்படி நாரதரை கேட்டாரோ அதுபோல் பகவான் நாரதரை கூப்பிட்டு வச்சு இப்போ ஒரு பரம பக்தன் அவனை எனக்கு பார்க்கணும், அவனை யாருன்னு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னோடனே நாரதர் சொன்னார், நான் சொல்ல போகிற பக்தன் சிவபக்தன் இல்லை, நான் சொல்கிற பக்தன் ராமபக்தன் இல்லை, நான் சொல்கிற பக்தன் விஷ்ணு பக்தனும் இல்லை, பின்ன என்ன பக்தன் அவன், நான் அவன் அம்மா அப்பா கிட்ட பக்தி பண்ணுறவன், புண்டலீகன்னு பேர், திண்டீரவனத்தில் பீமாரதி நதி தீரத்தில் இருந்துட்டுருக்கான், கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு பண்ணுற சேவை அவன் பண்ணுற சேவையை பார்த்து மாளாது சொல்லி மாளாது அப்படின்னு சொன்னோடனே துவாரகாதீசனுக்கு ஆசை வந்து கொடுத்தான், அவனை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த திண்டீர வனத்துக்கு வராராம். தம் திருஷ்ட்வா புண்டரீகாக்ஷம் பிதிருகைங்கர்ய தத்பரஹா க்ஷணம் திஷ்டேதி சப்ரேம பிரார்த்தயா மாச சம்பிரமாத்.
பாண்டுரங்கன் அங்கேருந்து கிளம்பலான், அங்கேருந்து துவாரகாதீசன் கிளம்பலான்னு இப்படி வரும்போது அங்கேருந்து ருக்மிணி வந்து எங்கே கிளம்புறேள் அப்படின்னு கேட்டாலாம். போகும்போதே எங்கே கிளம்புறேன்னு கேட்குறியே, எங்கே கிளம்புறேன்னு சொல்லுங்கோட அப்படின்னா, ஒரு பக்தன் இருக்கான்னு அந்த பக்தனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக போகிறேன். அப்படியா, நானும் வரேன் அப்படின்னா. அவன் நம்ம பக்தன் இல்லைம்மா, அவன் அப்பா அம்மா கிட்ட பக்தி பண்ணுறானான், புண்டலீகன்னு பேர். பீமாரதி நதியில் தீரத்தில் அங்கே தண்டீரவனத்தில் இருக்கானான். அப்படியா, நானும் பார்க்குறேன், நானும் வரேனே அப்படின்னு. இல்லை, நீங்கள் எதுக்காக போகிறேளுங்கிறேள், எதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணலான்னு புண்டலீகனை பார்த்து கற்றுக்க போகிறேளோ, இப்போ நானும் கற்றுக்கிறேனே அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு பேரும் அந்த பாண்டுரங்கன் கோட் சூட்டெல்லாம் போட்டுன்னு டர்பனெல்லாம் கட்டின்ட்டு மேலே ஒரு அங்கவஸ்திரத்தை போத்தி கொண்டு, ருக்மணியும் பிச்சோடா போட்டுக்கொண்டு புஷ்பங்கள்லாம் சூடி கொண்டு, அந்த பின் கச்சமாக கட்டி கொண்டு, கையில் குங்குமச்சிமிழை எடுத்துண்டு அப்படி நடந்து நடந்து இவர்கள் அந்த இடத்துல திண்டீரவனத்துக்கு வரார்கள். வந்து தம் திருஷ்டுவா புண்டரீகாட்சம் பிதிர்கைங்கரிய தத்பரஹா க்ஷணம் திஷ்டேதி சப்ரேம பிரார்த்தையாமாச சம்பிரமாத்து. அங்கே வந்து பார்த்தா வாசலில் சின்ன குடிசை தானே, அதனால் அங்கே புண்டலீகன் கார்த்தாலேந்து எழுந்து அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுறதெல்லாம் பாண்டுரங்கன் பார்த்துட்டே இருக்கும்போது க்ஷணம் திஷ்டேதி சப்ரேம, ஆச்சரியப்பட்டு போனான்னா நம்மளே உடனே இடுப்பில் கை வச்சுப்போம் இல்லையா, அது மாதிரி அங்கே அந்த இடத்துல பகவான் துவாரகாதீசனும் ருக்மணியும் அவன் எப்படி எவ்வளோ அழகாக கைங்கரியம் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு இடுப்பில் கை போயிடுதான். பார்த்துட்டே இருக்கார்கள், புண்டலீகா புண்டலீகா அப்படின்னு வாசல்லேருந்து ஒரு குரல் கேட்டோடனே, இங்கே புண்டலீகன் அப்பா அம்மாவுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சுட்டுருக்கிறவன், இதோ வந்துட்டேன். அதிதிகளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையா, அதிதி தேவோபவ இல்லையா, அதனால் வாசலில் யாரோ வந்திருக்கார்கள்னு தெரியறது, அதனால் அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன், சித்த பொறுத்திருங்கோல் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும் இல்லையா, வந்திருக்கிறவர்களுக்கு அலட்சியப்படுத்தக்கூடாது, அதனால் அவன் வீட்டில் என்ன சந்தன பலகையாக இருக்க போகிறது, அதனால் அங்கே இருந்த அப்படி துளசி மாடத்துக்கிட்ட இருந்த ரெண்டு ஒரு செங்கல் இருந்தது, அந்த செங்கலை எடுத்து இதையே ஆசனமாக ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னோடனே பகவான் துவாரகாதீசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ருக்மணிக்கு ஒரு செங்கலை போட்டு தனக்கு ஒரு செங்கலை போட்டுட்டு ரெண்டு பேரும் சமச்சரணனாக குட்டி காலை அந்த செங்கலில் இடுக்கிண்டு நின்றுட்டு சமத்தா நின்றுட்டுருக்கானான் பகவான். இவன் எல்லாம் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சு அப்பா அம்மாவுக்கு வந்து வாசலில் வந்து யாரோ வந்திருக்கார்களே, ராஜாதி ராஜர்கள் தேவாதி தேவர்கள் போல தெரியறதே அப்படிங்கிறதுக்காக வாசலில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கண்ணை பறிக்கிற ஜோதியோட ரெண்டு பேர் நிற்கிறா, நீங்கள் யாருன்னு சொல்லணும் அப்படின்னோடனே புண்டலீகன் கேட்குறான் அந்த இடத்துல, ஸ்வாகதம் தே மகாபாக பாத்யம் ஸ்வீகுருமே பிரபோ பிதபக்தஸ்யமே தேவ காலக்ஷேபம் க்ஷமஸ்வபோ கோபவானிக சம்பிராப்தா சகபத்யானுகூலையா மயா கிருதானாம் தபசாம் துவாம் மன்யே பலமேவஹி. ஸ்வாகதம் ஸ்வாகதம், உங்களை பார்த்தாலே ரொம்ப பெரியோர்களை போல தோன்றுறது, இதோ பாத்தியம் இதோ அர்க்கியம் ஏற்றுக்கொள்ளணும். பிதபக்தஸ்ய மே தேவ, அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுறதுனாலேயே என் காலம் பூரா அதிலேயே கழிஞ்சுடுறது, நீங்கள் மன்னிச்சுடணும் ரொம்ப காலங்கழிச்சு உங்களை வந்து கவனிக்கிறதுக்காக. கோபவாணிக சம்பிராப்தகா, உங்களை பார்த்தாலே ராஜாக்களை போல தெரியறதே, யார் நீங்கள். மயா கிருதானாம் தபசாம் துவாம் மன்யே பலமேவகி, இத்தனை நாள் பண்ண தபஸுக்கு பலனை போல நீங்கள் வந்திருக்கேளே, கிம் கர்த்தவியம் மயா சுவாமின்னு தீனேன பிராமணேனஜ ராஜாதி ராஜசேவ்யஸ்ய சர்வலோகேஸ்வரஸ்யதே, உங்களை பார்த்தாலே ராஜாதி ராஜர்கள் சர்வேஸ்வரனை போல இருக்கேளே, இந்த தீனனான இந்த புண்டலீகன் ஏழை புண்டலீகன் உங்களுக்கு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னோடனே பகவான் அந்த இடத்துல ரொம்ப சுப்பிரசன்னாகி, அகம் நாரத வாக்கேன ஸ்ருத்வா தே பக்தி மீதிருஷீ திரஷ்டுமேவாமாகதோஸ்மியத்ர த்வாமேவம் பிதுவத் பிதுருவத்சலம். அப்பா புண்டலீகா, நாரதரோடைய வாக்கியத்தினால நீ ரொம்ப அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பக்திமானாக இருக்கேன்னு கேள்விப்பட்டு, நீ அப்பா அம்மா கிட்ட எப்படி பக்தி பண்ணுறேங்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம்ப்பா. துவாரகா புரநாதோஹம் ஸ்ரீகிருஷ்ண இதி நாமமே ருக்மிணீமபி ஜானிஹி மம பத்னி பதிவிரதா, நான் துவாரகையோட மன்னனான ஸ்ரீகிருஷ்ணன், இதோ இது என் பத்னியான ஸ்ரீ ருக்மிணி,
मम पित्रोरहं चापि कर्तुमिच्छामि पूजनम् ईदृशी भक्तिनिष्ठां मे प्रयच्छ पितृवत्सला. நீ எப்படி அம்மா அப்பாவுக்கு அழகாக கைங்கரியம் பண்ணுறியோ அதுபோலேயே நானும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்னோடனே புண்டலீகனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியுதா. ஹோ பிரம்மாதி சேவ்யஸ்வம் வாசுதேவஹாசனாதனஹ அவதீர்ணோசி லோகேஸ்மின் தர்ம சம்ரக்ஷணாய ஹி நாரதஸ்யோபதேசேன ஜானாமி த்வாம் ஜனார்தன மமாபி பிதிருபக்தஸ்ய சுலபம் தவ தர்ஷனம். அஹோ பிரம்மாதி சேவ்யஸ்துவம், பிரம்மாதி தேவர்களெல்லாம் உன்னோடைய பேட்டிக்காக உன்னோடைய தரிசனத்துக்காக க்யூவில் நிற்கிறார்கள். எல்லாரும் உன் தரிசனம் கிடைக்குமா கிடைக்குமாங்கிறதுக்காக. ஆனால் என்னை தேடின் என் கிரகத்தை தேடின்னு வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக என் வாசலில் வந்து நிற்கிறியாப்பா. நாரதஸ்யோபதேசேன ஜானாமி த்வாம் ஜனார்தனா. ஜனார்தனா, கிருஷ்ணா நீ யாருங்கிறது எனக்கு தெரியும்ப்பா. நாரதன் எனக்கு சொல்லியிருக்கார் நீ யாருங்கிறத. மமாபி பிதிருபக்தஸ்ய சுலபம் தவ தர்ஷனம். என்னை போல் அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுற இந்த தர்மத்தை தானே பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்நாளில் பூரா. இப்படி எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக சுலபமாக வந்து நிற்கிறே. கிம்மயா தாதிருஷம் புண்ணியம் கிருதம் பூர்வம் கிருபாநிதே யஸ்துவம் சுதுல்லப சாட்சாத் ஸ்வயமாகத்ய திஷ்டசி. நான் என்ன புண்ணியம் பண்ணேன், என்ன பெருசாக தபஸ் பண்ணிவிட்டேன், இப்படி எங்காத்து வாசலை இடிச்சுண்டு வந்து நின்று பகவான் பிரம்மாதி தேவர்களுக்கும் துர்லபமான பகவான் வந்து நிற்கிறியே நீ. தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி நிர்வியாஜ கிருபயா தவ விஸ்மிருதாம் சம்பிரமேணைவ பூஜாம் ஸ்வீகுரு மாதவா. கிருஷ்ணா, மாதவா, இப்படி வந்து என் வாசலில் வந்து நிற்கிற, ஆனால் உனக்கு ஒரு பூஜை கூட எனக்கு பண்ணணுங்கிறது எனக்கு மறந்து போச்சே. பூஜை பண்ணணுங்கிறது மறந்து போச்சேங்கிறதுனா அதுதான் உத்தமமான பூஜை, பிரேம பூஜை. சபரி 12 வருஷமாக பழத்தை பறித்து வச்சு ராமருக்காக ராமருக்காகன்னு பறித்து வச்சவள், ராமர் வந்தபோது அடடா பழம் கொடுக்கவே இல்லையேன்னு தான் பண்ண வேண்டிய பூஜையை கூட மறந்து போனா இல்லையா. அதை தான் ஆசைப்பட்டு ராமர் ஆசைப்பட்டார். அதே போல் புண்டலீகன் இப்படி அப்பா அம்மா கிட்ட பக்தி பண்ணுறதை பார்க்கறதுக்காக தானே பகவான் வந்திருக்கார். அதனால் அந்த இடத்துல பகவான் சுப்பிரசன்னனாக ஆகி, புண்டலீகா உனக்கு என்னப்பா வரன் வேணும் அப்படின்னு கேட்டோடனே பகவான் சொல்கிறா, அந்த இடத்துல புண்டலீகன் சொல்கிறா, எங்கள் அப்பா அம்மா ஸ்நானம் பண்ணுறதுக்கு அங்கே பீமரதி நதி ரொம்ப தூரமாக இருக்குது, தினம் போகிறதுக்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால அந்த பீமரதி நதியே கிட்ட ஓடுறாப்பில் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னோடனே பகவான் உடனே அந்த நதியை வளைச்சி சந்திரனை போல் ஓட வச்சாராம். அதனால தான் அந்த நதிக்கே சந்திரபாகா அப்படின்னு, சந்திரனை போல் இருக்கிறதுனால சந்திரபாகான்னு பேர் அந்த நதிக்கு. ஏன்பா உனக்கு கூட ஒரு வரன் கேட்டுக்கணும்னு தோணலையே, அப்போ கூட அவனுக்கு எதுவும் கேட்டுக்கணும்னு தோணலை இல்லையா. அதனால் பகவான் கேட்குறான், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டோடனே புண்டலீகன் சொன்னான், யார் யார் அப்பா அம்மாவை இந்த மாதிரி பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் நீங்கள் பிரத்யக்ஷமாக அவர்களுக்கு தரிசனம் இப்படி கொடுப்பேள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் போல் இது அமையட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கேயே இருந்துடுங்க அப்படிங்கிறது பகவான் சொன்ன உடனே பகவான் தன்னுடைய அந்த ரூபத்தை ஒரு ரூபமாக அப்படியே ஸ்வயம்பூவாக ஒரு மூர்த்தியாக வந்தானாம். அது ஒரு சிற்பியினால் பண்ண மூர்த்தி இல்லை, தானாக தோன்றினதான ஸ்வயம்பு அமுஜாவிட்டே வரிவூபா ஸ்வயம்பு அமுஜாவிட்டே வரிவூபா சைதன்யா ஜாகாபா பாண்டூரங்காரங்கா ஸ்வயம்பு அமுஜாவிட்டே வரிவூபா.
நாகி கட விலா நாகி பைசே விலா பேட்டபயாலா புண்டலிகா ஸ்வயம்பு அமூச்சா விட்டேவரி பூபா துவாரகேச்சி அவதி சம்பதா கேவுனி ஆலே சக்கரபாணி பண்டரிசி தூக்கமணே மூர்த்த கடலி ஜே மணதி தூக்கமணே மூர்த்த கடலி ஜே மணதி தாயா முகா பிரதி கீழே படோ ஸ்வயம்பு அமூச்சா விட்டே வரிவூபா சைதன்யா ஜாகபா பாண்டூரங்காரங்கா ஸ்வயம்பு அமூச்சா விட்டே வரிவூபா துவாரகாஞ்சி அவதி சம்பதி கேவுனி ஆலே சக்கரபாணி பண்டரீச்சி. இந்த இடத்துல புண்டலீகனுக்காக பேட்டி கொடுக்கறதுக்காக துவாரகாதீசனே இங்கே வந்து ஸ்வயம்பு அமூஜா விட்டே வரி ஊபா. ஸ்வயம்பு மூர்த்தியா அந்த செங்கல் மேலே காலை வைத்து கொண்டு எவ்வளவு நாளாக இருக்கான்னா யுகே அட்டாவீசு விட்டே வரி ஊபா. 28 சதுர்யுகமா அஷ்டாவிம்சதி தமே கலியுகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சங்கல்பத்தில், அதுபோல அந்த 28 சதுர்யுகமாக பகவான் இந்த இடத்துலையே புண்டலீகனுக்காக இருக்கான் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திர மகாத்மியம். பாண்டுரங்கன் எப்படி புண்டலீகனுக்காக இந்த க்ஷேத்திரத்தில் வந்தான் அப்படிங்கிறது மகாத்மியம். ஒரு க்ஷேத்திரத்துக்கு சாதுக்கள்னால தானே பெருமை. அந்த சாதுக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல விளையாடுறாளோ, அந்த பகவானோட அந்த இடத்துல விளையாடுறாளோ சாநித்தியம் அதுக்கு மேலே. எத்திர சங்கீர்த்தனைனேவக சர்வா ஸ்வார்த்தகா உபலப்யத்தேன்னு பாகவதத்தில் சொல்கிற மாதிரி சங்கீர்த்தனத்தினாலேயே எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே மகான்கள் இறங்கி அவதாரம் பண்ணுறார்கள். அதுபோல உத்தவனே சாட்சாத் நாமதேவராக அவதாரம் பண்ணார், வியாசரே கபீர்தாசராக அவதாரம் பண்ணார், அது போன்றதெல்லாம் சொல்கிறது வழக்கம் இல்லையா பக்த விஜயத்திலேயே. அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தராக இப்படியே அவதாரம் பண்ணாருங்கும்போது சூரியனுடைய அந்த சாரதியாக இருக்கிறவர் அருணன். எஸ்மை க்ஷிப்ரம் தர்ஷனம் தாது காமோ பக்தாதீனஹ பாண்டுரங்கோல்வதாவத். பங்கு சாட்சாத் சூர்யசூதாவதாரம் பக்தஸ்ரேஷ்டம் கூர்மதாசம் பஜேதம் யஸ்மை க்ஷிப்ரம் தர்ஷனம் தாது காமோ. ஸ்ரீ அண்ணாவுடைய பக்தரத்னாவடி என்கின்ற ஒரு கிரந்தத்தில் இருக்கக்கூடியதான ஸ்லோகம் இது. இதில் ஒரு பக்தரை பற்றி சொல்கிறார். சூரிய சூதாவதாரம் சூரியனுடைய சாரதியான அருணனுக்கு பூர்ணமான கால் கைகள் இல்லை. பங்கும் அவர்கள் டிஃப்ரெண்ட்லி சேலஞ்ச்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அருணன் எப்படியோ அதே போல தான் ஒரு மகானா. பண்டரிபுரம் சமீபம் ஒரு கிராமத்தில் அவதாரம் பண்ணவர். அவருக்கு கால் கை சரியாக இருக்காது, அதனால் அவரை எல்லாரும் ஆமை போல் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போகிறதுனால அந்த ஊர்க்கார ஆள்லாம் கூர்மதாசர் அப்படின்னே சொல்லுவார்கள். ஆனால் ரொம்ப ஸ்வபாவமாகவே சாத்விகர், ரொம்ப வினயமுடையவர், பகவான்கிட்ட எப்பயுமே பக்தி உண்டு. அப்படி இருக்கிற சமயம் ஒரு சத்சங்கத்துக்கு அவர் போக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த சத்சங்கத்தில் பண்டரியோடைய மகிமை, இப்போல்லாம் என்னெல்லாமோ கதையெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த கதையெல்லாம் அந்த பௌராணிக்கர் சொல்கிறார். சொல்லிவிட்டு பண்டரிக்கு எல்லாரும் லட்சோப லட்சம் ஜனங்கள் எல்லாரும் நடந்தே, காலால் நடந்து நடந்து நடந்தே எல்லார்களும் ஆஷாட மாதம்
கார்த்திக மாதம் ஆடி மாதம் கார்த்திக மாதம் எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் நடந்து நடந்தே திண்டி பதாகை எல்லாம் தூக்கி கொண்டே எல்லாரும் வார்கரின்னு ஒன்று கிளம்புவார்கள். கிளம்பி அந்த இடத்துல பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறதுக்கு யாடாடாடாடா அது வருடிச்சு மாளாது பண்டரி ஜெசூக நாகி திரிபுவனி பண்டரி ஜெசூக நாகி திரிபுவனி பிரத்யக்ஷ சக்கர பாணி உபாசே பண்டரி ஜெசூக நாகி திரிபுவனி த்ருபுவனிம் சமர்த்த ஏசே சீர்த்த தட்சிணமுகவாகத சந்திரபாகா பண்டரி ஜெசூக நாஹி த்ருபுவனி பிரத்யக்ஷ சக்கர பாணி உபாசே. அந்த பௌராணிகர் சொல்றார், பண்டரி ஜெசூக நாகி திருபுவனி, உலகத்திலே ஒரு உத்தமமான ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அந்த க்ஷேத்திரத்துக்கு ஈடு இணையாக எதுவுமே இல்லை, திருபுவனத்திலையும் ஒரு க்ஷேத்திரம் அது போல இல்லை. நாகி திருபுவனி பிரத்யக்ஷ சக்கர பாணி, சாக்ஷாத் பகவான் அந்த இடத்துல பக்தர்களோட லீலை புரிகிறான், பேசுகிறான் எல்லாரோடையும் அப்படிங்கிறார். கோயிலில் போனால் அர்ச்சாவதாரமாக இருக்கானே, ஆஹா பகவான் எல்லாரோடையும் விளையாடுறானாம் அந்த இடத்துல. உபாகாசே அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் இருக்குது, ஆடாடாடா அந்த தீர்த்தத்துக்கு ஈடான தீர்த்தம் உலகத்தில் கிடையாதே, தட்சிண திக்கை நோக்கி ஓடுறதான அந்த தீர்த்தம் த்ருபுவனீம் சமர்த்த ஏசேசே தீர்த்த தட்சிணமுக வாகத சந்திரபாகா. தட்சிண திக்கை நோக்கி பாயக்கூடியதான சந்திரபாகா தீர்த்தமே மூலகத்திலையும் சிறப்பான தீர்த்தம். சகல சந்தாச்சா மாக்கூட்டமணி தேகா புண்டலிக சகாகே ஜாதே. மூவுலகத்திலையும் சிறந்ததான ஒரு பக்தன், பக்த ரத்னம் மகுட்டமணியை போல ஒரு பக்தன், அப்படிப்பட்டவன் தான் புண்டலீகன். அந்த புண்டலீகனுக்கு அல்லவோ பகவான் ஓடி வந்தான். சோகமணே தே சுகாச்சி மிராசி சோகமணே தே சுகாச்சி மிராசி போலயா பாவிகாசி அகண்டித போலயா பாவி காம்சி அகண்டித பண்டரி ஜெசூக நாகி த்ருபுவனி பண்டரி ஜெசூக நாகி த்ருபுவனி. சோகா மேளா ஓ பக்தருடைய அபங்கம் இது. இதில் சொல்கிறாப்பிலே அந்த பௌராணிக்கர் சொல்கிறார், உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரமே கிடையாது, லட்சோபலட்ச ஜனங்கள் எல்லாரும் நடந்தே ஆஷாடவா வார்கரிக்கு எல்லாரும் போருவார்கள், இது பிறவி எடுத்த பயனே இதுதான் அப்படின்னு சொல்லி பண்டரியோட மகாத்மியம் சந்திரபாகையோடைய மகாத்மியம் வார்கரியோடைய மகாத்மியம்லாம் சொல்ல சொல்ல இதை கேட்க கேட்க குருமதாசருக்கே ஆசை வந்து கொடுத்தான். போகணுமே, நம்மளும் போகணுமே, நம்மளும் வார்கரிக்கு போனால் எப்படி இருக்கும், பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணணுமே, வாழ்நாளில் இந்த ஜென்மா எடுத்ததுக்கு பயன் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்கள் கிட்டலாம் சொல்லும்போது, கூர்மா உனக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம், நீ உன் உடம்பு நிலைமையை நினச்சிட்டு நீ இதெல்லாம் நீ ஆசைப்படலாமா, உன்னால் நடந்து போயிட முடியுமா, நீ இருக்கிற இடம் எங்கே இருக்குது, பண்டரிபுரம் எங்கே இருக்குது, எப்படிப்பா போக முடியும், போகிறேன் எப்படியோ போகிறேன், போகிற வழியிலேயே என்னால் போயிடுத்துனா உயிர் போயிடுத்துனா போகிறேன், இப்படியே இந்த உடம்பு இந்த இருந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு இதனால என்ன லாபம், போகிற வழியிலேயே பாண்டுரங்கனுக்காக நான் பிரயாசப்பட்டு போயிட்டு இந்த உயிரே போயிடுத்துனாலும் அதுவே அது பாண்டுரங்கனுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அப்படி கிளம்புறார். வார்கரி எப்படி எல்லாரும் பால்கிய அந்த ஞானேஸ்வரருடைய அந்த ஆழந்தியிலேருந்து அவருடைய பாதுகையை ஏழை பண்ணி கொண்டு, தேகுலேருந்து துக்காராம் மகாராஜோடைய பாதுகையெல்லாம் ஏழை பண்ணி கொண்டு
லட்சோபலட்சம் ஜனங்கள் லட்சோபலட்சம் பக்தர்கள் எல்லாரும் அந்த பாதுகையோடே சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே எல்லாரும் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டும் கையில கொடி தூக்கி கொண்டும் தலையில துளசி மாடங்களை வச்சு கொண்டும் கழுத்துல துளசி மணி மாலைகள் எல்லாம் போட்டுக்கொண்டும் எல்லாரும் நெற்றியில புக்கா இட்டு கொண்டும் எல்லாரும் வெள்ள வெள்ளையர்னு அந்த அழகான குர்த்தாவும் அந்த ஒரு வேஷ்டியும் எல்லாருக்குள்ளேயும் சமதரிசனமா எல்லாரும் அவரவர்கள் காலில் விழுந்து ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு எல்லாரும் சந்தோஷமோட எல்லாரும் பிரசன்னதையா எங்க எங்க சாப்பாடு எங்க தங்கிறது எங்க திங்கிறது எங்க தூங்குறதுன்னு எந்த ஒரு கவலையும் எந்த விசாரமும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா ஜாய ஜாய தூ பண்டரீ ஹோய ஹோய தூ வரகரீ ஹோய ஹோய தூ வரகரீம் ஹோய ஹோய தூ வரகரீம் எல்லாரும் சிரிச்ச முகத்தோட எல்லாரும் ஜாய ஜாய தூ பண்டரின்னு எல்லாரும் ஹோய ஹோய வாரகரி வாரகரிக்கு போலாம் வாருங்கள் சாண்டோனியா வாலவன்ட்ட காய இச்சசி வைகுண்ட இந்த சந்திரபாகா நதிக்கரையான வாலுவண்டியை விட்டுட்டு யார் வைகுண்டத்துக்கு போவார்கள் யார் வைகுண்டத்தை ஆசைப்படுவார்கள் காந்தியா பத்தா காச்சே பார துளசி மாலா எல்லாரும் கழுத்துல துளசி மாணிகளை அணிஞ்சு கொண்டு கைகள்ல அந்த கொடியை பிடித்து கொண்டு சாது சஞ்சாந்தியாட்டணி எல்லாரும் புரண்டு எல்லாரும் கட்டி கொண்டு எல்லாரும் சந்தோஷமா ஜாய ஜாய தூ பண்டரீ ஹோய ஹோய ஹோ வரகரீ இப்படி எல்லாரும் சந்தோஷமா அப்படி கையில் திண்டி பதாக்கை எல்லாம் தூக்கி கொண்டு எல்லாரும் சாது சந்துக்கள் எல்லாரும் அவரவர்கள் சேவித்து ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லி கொண்டே சந்தோஷமாக போகிறார்கள் ஆனால் எல்லார போலையும் வீசி நடந்துட முடியுமா குருமதாசர்னால் அவருக்கு தான் கை கால்லாம் சரியாக இல்லையே அங்கே புஷ்டி இல்லை அப்படி இல்லாத போது அவர் இன்றைக்கெல்லாம் இருந்தால் ஒரு ரெண்டு ஃபர்லாங் நடந்து இப்படி அப்படி அந்த ஊர்ந்து ஊர்ந்து போக முடியும் இப்படியே கஷ்டப்பட்டு போயின்ட்டுருக்கார் போயின்ட்டு இருக்கும்போது அவர் போகிற அந்த கஷ்டத்தை பார்த்தே ஒரு சேட்ஜி அங்கே பார்த்து இப்படி கஷ்டப்பட்டு வரீரே உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு தோன்றது உங்களுக்கு உதவி செய்யறதுனாலே பண்டரிநாதன் அதனாலேயே பிரீத்தி ஆவான் அப்படின்னோடனே குருமதாசர் நினச்சிண்டார் நான் இந்த கஷ்டப்பட்டு வரேன்னு எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னோடனே இல்லை இல்லை நீங்கள் என்னோடய உதவி ஏற்றுக்கணும் நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து கஷ்டப்பட்டு வரீரோ உங்களுக்கு நடந்து வர அந்த தூரத்தில் நான் நீங்கள் எங்கே போய் ரெஸ்ட் எடுத்துப்பீரோ அந்த இடத்துல நான் உங்களுக்காக ஆகாரத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு ரெஸ்ட்டுக்கு வேண்டியதான உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு உடம்பு எல்லாம் தொடச்சி விட்டு புண்ணுக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு சுசுரூஷை பண்ணுறேன் சுசுரூஷை பண்ணுறதுனாலே பண்டரிநாதன் கிருப்பை பண்ணுவான் எனக்கு அப்படின்னு நினச்சவர் ஒருத்தரை அண்டி தானே அவருடைய ஜீவனம் பூராவே இருக்குது அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இவர் எவ்வளவு தூரம் ஊர்ந்து போவாரோ ஊர்ந்து போய் ஒரு இடத்துல ரெஸ்ட்டுக்காக ஒரு மரத்தடியில் உட்காருவார் அந்த இடத்துலையும் இந்த சேட்ஜி ஆகாரங்கள்லாம் தயார் பண்ணி குருமதாசருக்கும் போட்டு தானும் சாப்பிட்டுப்ட்டு மேலே இவர் நடந்து போய் மேலே அங்கே குருமதாசர் எங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறாரோ அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு புண்ணுக்கெல்லாம் நடந்து தேய்ச்சி நடக்கிறார் இல்லையா உடம்பெல்லாம் ரணமாக போயிடுச்சு அதனால் அந்த புண்ணெல்லாம் அவருக்கு ஆற மாதிரி அதுக்கெல்லாம் மருந்துகள்லாம் போட்டு இப்படியே போயின்ட்டுருக்கார்கள் நவமி தசமி ஏகாதசி ஆஷாட ஏகாதசி போ வரணும் எல்லாரும் பண்டரிபுரம் வந்து சேரணும் ஒரு நவமி தசமி கிட்ட பண்டரிபுரம் கிட்ட இருக்கிற கிராமம் வரைக்கும் வந்தாச்சு கிட்ட கிராமத்து வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னு உடனே அந்த சேட்ஜி பார்த்தார் உங்களால் இந்த ஸ்பீடுக்கு வந்தான்னா ஆஷாட ஏகாதசிக்கு வர முடியும்னு தோணலை அதனால நான் வேணா பண்டரிபுரம் வேணா போயிட்டு ஆஷாட ஏகாதசி தரிசனம் பண்ணிட்டு வரேன் எப்படி இருந்தாலும் ஆஷாட ஏகாதசி இன்றைக்கு ஆகாரம் இல்லை உபவாசம்தான் அதனால் இப்படி வர்றதுனால என்னோடைய தரிசனமும் கெட்டுட போகிறது அதனால் நான் போய் பாண்டுரங்கரை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னோடனே குருமதாசர் கவி குபிச்சுன்னு சொன்னார் மகானுபாவா எனக்கு இப்படி வந்து இறக்கம் பண்ணி இப்படி ஒரு சுசுரூஷை பண்ணியே இதுவே பெரிய விஷயம் என்னால் உங்களுடைய தரிசனம் கெட வேண்டாம் ஆனால் பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணும்போது ஒரு விஷயம் பாண்டுரங்கன்கிட்ட பிரார்த்திச்சிருக்கோங்கோ இப்படி ஒரு ஜந்து ஊர்ந்து வந்து உனக்காக தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி வந்துட்டுருக்கு ஒரு குருமதாசர்னு ஒரு ஜீவன் வந்துட்டுருக்கு உன் தரிசனத்தை அடையணும்னு ஆசைப்படுறது அப்படின்னு அவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே கண்டிப்பாக சுவாமி கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெல்லுன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டார் அந்த சேட்ஜி வேறு யாரும் இல்லை பாண்டுரங்கனே தான்
அப்போ அந்த வழியாக வர யாத்ரீகர்கள் எல்லார்கிட்டையும் பார்த்து கூர்மதாசர் எல்லார்கிட்டையும் ஒரே பிரார்த்தனை தான், பாண்டுரங்கன் கிட்ட நான் வரேன்னு சொல்லுங்க, பாண்டுரங்கன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னோடனே எல்லா பக்தர்களும் பண்டரிபுரம் போனானா கூர்மதாசரை நினச்சிக்காமல் இருக்க முடியுமா? நம்மெல்லாம் வீசி நடந்து இங்கே வந்துட்டோம், ஆனால் கூர்மதாசர் நம்ம என்ன பக்தி பண்ணிட்டோம்? கை காலும் நன்னா இப்படி நன்னா இருக்கிற சமயத்தில் வரதா பெரிய விஷயம், கை காலே இல்லாத கஷ்டப்பட்டு ஊர்ந்து ஊர்ந்து வராரே அந்த மகானுபாவருக்கு கிருபா பண்ணணும் பண்டரிநாதா அப்படின்னு நினச்சி ஆஷாட ஏகாதசி வந்தாச்சு. பக்தர்கள் எல்லாரும் கோஷ்டியா ஞானேஸ்வரர் நாமதேவர் எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கார்கள். தாள சப்தம் விண்ண பொழக்கிறது. எல்லாரும் தம்பூரியை மாட்டிக்கொண்டு கால்களில் கஜையை கட்டி கொண்டு எல்லாரும் சுற்றி வளைச்சு பண்டரிநாதன் சன்னதியில் எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்க, அப்போ பண்டரிநாதன் யோக பீட்டத்திலேருந்து நழுவி அங்கேருந்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் அப்படியே சன்னதியிலேருந்து வாசலில் வந்து மகாத்வாரம் வழியாக ஓடி இப்படி போகிறான். போகிறாங்கிறத யாருன்னா ஞானேஸ்வரரும் அங்கே நாமதேவரும் பார்த்துட்டார். ரெண்டு பேரும் சமகாலம் தானே, அதனால் பஜனை பண்ணின்ற அந்த கோஷ்டியிலேயே இருக்கிற ஞானேஸ்வரரும் நாமதேவரும் பகவான் எங்கேருந்து பண்டரிநாதன் எங்கேருந்து யோகப்பீட்டத்துலேருந்து கிளம்பி போகிறான் அப்படின்னு கள்ளத்தனமாக இவன் ஓடுறான் இல்லையா, கள்ளனுக்கு கள்ளனாக இவர்கள் பின்னாடியே பண்டரிநாதனை துரத்தி துரத்தி துரத்தின்னு ஓட சந்திரபாகா நதிக்கரை வரைக்கும் அப்படி பாண்டுரங்கனை பிடிச்சி எங்கே பண்டரிநாதா எங்கே பாண்டுரங்கா எங்கே ஓடுற அப்படின்னோடனே இல்லை ஒரு பக்தனை பார்க்கறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு உடனே இவ்வளவு பக்தர்கள் உன்னை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக ஆஷாடிக்கு இப்படி வந்திருக்கார்களே எல்லாரையும் விட்டுட்டா இப்படி போகிற பகவான் சொன்னார் இவ்வளவு பக்தர்களுடைய பக்தியும் ஒன்று எனக்கு கூர்மதாசருடைய பக்தியும் மேல் இதுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர்களை பார்க்கறதுக்கு நீங்களும் வரீர்களா அப்படின்னு சொல்லி இவர்களையும் கையை பிடிச்சி அழைச்சிட்டு நான் ஓட்டமும் நடையுமா ஓட்டமும் நடையுமா நடந்து நடந்து நடந்துன்னு போகிறான். நடந்து நடந்து போகும்போது அந்த இடத்துல பகவான் சொல்கிறான் எனக்கு ஒரே தாகமாக இருக்குது, நான் இங்கே இந்த தோட்டம் இருக்கு பாரு இந்த தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் தீர்த்தம் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இங்கே இருங்கோ நானும் கூட வரேன்னு சொல்லக்கூடாது ஓய்வா ரெண்டு பேரும். அதனால பகவான் உள்ள அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே வரான். உள்ளே வந்தோடனே அங்கே ஒரு பக்தர் இருக்கான், சாவந்தமாலி அப்படிங்கின்ற ஒரு பக்தன் இருக்கான். அவன் வந்தோடனே பகவானை பார்த்து அப்படி பகவான் வரது கூட தெரியாம சீரியஸா மாலை கட்டிட்டு இருக்காராம். ஆ மூச்சி மாலியாச்சி ஜாத்தா சேத்தேலாவும் பாகாயிதா சேத்தேலாவும் பாகாயிதா சேத்தேலாவும் பாகாயிதா அமஹாதி மோட நாட பாணி ஜாதே பூல ஜாட பாணி ஜாதே பூல ஜாட பாணி ஜாதே பூல ஜாட ஆ மூச்சி மாலியாச்சி ஜாத சேத்தேலாவும் பாகாயித சேத்தே ஜாவும் பாகாயித சேத்தேலாவும் பாக அந்த இடத்துல சாவந்தமாலி என்கின்ற பக்தர் மாலை கட்டின்னு இருக்காராம். ஆஷாட ஏகாதசி எல்லாம் பாண்டுரங்கனுக்கு பெரிய மாலையாக கட்டணும், அங்கே பஜனை நடக்கிறது பெரிய உற்சவம்லாம் நடக்கிறதேனா இவர் கைங்கரியும் இவருக்கு முக்கியம். அதனால ஆ மூச்சி மாலியாச்சி ஜாத இவர் பாடுற அபங்கம் தான் இது. அவர் சொல்கிறார் நான் மாலை கட்டுறனான ஒரு கார்டனர் தான், ஆனால் நான் வெளியில் கார்டன் போடுறேன் உள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஒரு கார்டன் போட்டிருக்கேன், உள்ளே ஒரு தோட்டம் போட்டிருக்கேன். என்னென்னா சாந்தி சேவந்தி பூலால் உள்ள வெள்ளை எப்படி சேவந்தி பூ செவ்வந்தி பூ போட்டிருக்கேனோ அது போல் சாந்தி என்கின்ற செவ்வந்தி பூ உள்ளே நான் போட்டிருக்கேன். பிரேமஜாயி பிரேமஜாயி ஜாயி வியாலி வெள்ளை எப்படி ஜாதி பூ போட்டிருக்கேனோ அது போல் பிரேம என்கின்ற ஜாதி பூ ஜாதி மல்லியை உள்ளே விதைச்சிருக்கேன். சாவந்தானே கேல மாலே விட்டல தேக்கியால டோலா இந்த சாவந்த மாலிக்கு நான் வச்சுருக்கிற அவர் இன்னொரு அபங்கத்துலேயும் சொல்கிறார் நான் போட்ட இந்த காய்கறி நான் வச்சுருக்கிற பக்கெட்டு வாளி கயறு எல்லாம் பாண்டுரங்கன் தான், எல்லாமே எனக்கு ஆமூச்சி மாலியாஞ்சி ஜாத்தை நான் இப்படி கொடுத்துருக்கானே எனக்கு ஒரு கைங்கரியம்னு அந்த மாலையை கட்டின்னு இருக்கான். கட்டின்ண்டே இருக்கும்போது பாண்டுரங்கன் இடுப்பில் கையை வச்சுன்னு முன்னாடி வந்து நிற்கிற சவந்தா அப்படின்னு வந்து நின்னோடனே இப்படி தலையை தூக்கி பார்த்தா பாண்டுரங்கன், பாண்டுரங்கா இப்படி வந்து நிற்கிறியே முன்னாடி அப்படின்னோடனே அது சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒழியறதுக்கு ஒரு ஒளி என்னை ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நீ எங்கே இல்லாத இடம் எங்கே நீ ஒன்றை ஒழிக்கிறதுக்கு ஒரு இடமா அப்படின்னோடனே இந்த வேதாந்தம்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லு
அப்படின்னு சொன்னோடனே என் ஹிருதயத்தை யாராலையும் திருட முடியாது, யாருக்கும் என் ஹிருதயத்தை கொடுத்துட மாட்டேன், அதனால என் ஹிருதயத்தில் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அப்படி யோகாசனத்தில் உட்காந்துட்டார், அந்த கும்பகம் பண்ணார், உள்ள ஹிருதய கமலத்தை விகசித்தார், பாண்டுரங்கனை உள்ள அப்படி ஹிருதயத்தில் வச்சுட்டார். வச்சுட்டோடனே வாசல்லையே அந்த தோட்டத்து வாசல்லையே இருந்துட்டு இருக்கிற ஞானேஸ்வரரும் நாமதேவரும் உள்ளே தண்ணி குடிக்கிறதுக்காக போன பாண்டுரங்கன் என்னாச்சு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக படலை தடந்துண்டு உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தா, அங்கே பார்த்தா பாண்டுரங்கா எங்கே இருக்கப்பா எங்கே இருக்கப்பான்னு நாமதேவர் ரொம்ப முக்தையான அவர் ரொம்ப அப்படி பக்தின்னா அவர் மூட பக்தி இல்லையா அவருக்கு, அதனால ஞானேஸ்வரர் ஞானி ஞானியான்ச ராஜா அப்படின்னு தானே அவரை சொல்கிறோம். நாமதேவர் மூட பக்தர், அதனால பாண்டுரங்கா எங்கே இருக்கேன்னு கூட எல்லாம் திறந்து பார்க்குறார், அதுக்குள்ளே இருக்கியா இதுக்குள்ளே இருக்கியா கிணத்துக்குள்ளே இருக்கியா அப்படிலாம் அப்படி தாகமாக வந்த கிணத்துக்குள்ளேயே குதிச்சிட்டியா அப்படின்லாம் அப்படி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கார். ஞானேஸ்வரர் பார்க்குறார், அந்த இடத்துல பார்த்தோன்னே குடிஞ்சுன்ட்டார், என்ன ஆச்சுன்னு அந்த இடத்துல அப்படி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கார். நாமதேவரோ ஓன்னு அழறார், பாண்டுரங்கா எங்கே போயிட்டேன் எங்கே போயிட்டேன் எங்கே போயிட்டான்னு ஓன்னு அழறார். ஞானேஸ்வரரோ சிரிக்கிறார் கழுக்குன்னு. நாமதேவருக்கு கோபம் வந்துடுத்து, நான் அழறேன் நீங்கள் சிரிக்கிறீரா அப்படின்னோடனே, இந்த பாரு நம்ம ரெண்டு பேரும் இங்கே இவ்வளோ ஆர்பரிச்சுட்டு இருக்கோமே, அங்கே மூணாவதாக ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கார், இதுக்கு ஏதாவது சம்பந்தம் ஏதாவது இருக்காங்கிற மாதிரி ஏதாவது உட்காந்துட்டுருக்காரா பாரு அப்படின்னோடனே, அப்போ தான் இவர் பார்க்குற ஆமாம் சாவந்த மாலி அங்கே உட்காந்துட்டுருக்கார். உட்காந்துட்டுதோடனே இந்த பார் அவன் அமைதியாக உட்காந்துட்டுருக்கான் பாரு, உன் பாண்டுரங்கன்னா அவன் தான் முழுங்கினான் அப்படின்னோடனே நாமதேவருக்கு வந்துட்டே ஒரு கோபம், என்னடா என் பாண்டுரங்கனை முழுங்கினியானி அப்படின்னு குத்தலான்னு வரும்போது பாண்டுரங்கனுக்கு அடாடாடா இப்படி ஒரு இப்படி உனக்கு கூட இப்படி ஒழியலாம் நினச்சா ஒழிக்க முடியலையே ஒழிய முடியலையே அப்படிங்கிறதுனால பாண்டுரங்கன் இதோ இதோ வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் நாமதேவா அதோ வந்துட்டேன்னு ஹிருதயத்திலேருந்தே ஆவிர் பவிச்சு வெளில வந்தோடனே அங்கே சாவந்தமாலி நாமதேவர் ஞானேஸ்வரர் இருக்கார், எல்லாரும் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் கட்டின்ட்டு ஆலிங்கனம் பண்ணி, இதை பாருங்கோ இப்போ ஒரு பக்தனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக தான் நான் கிளம்பின்னு இருக்கேன், வரியா சாவந்தா போலாமா அப்படின்னு மூணு பேரையும் அந்த மூணு பேரும் கையை கோத்துண்டு எல்லாரும் அங்கே ஓடி ஓடி ஒரு இடத்துல ரொம்ப தூரம் லாவுல்னு இருக்குது இன்றைக்கும் அந்த கிராமத்துக்கு, அங்கே தானே கூர்மதாசர் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துண்டு பாண்டுரங்கா உன் தரிசனம் எப்போ கிடைக்குமோ எப்போ கிடைக்குமோ காய தூ ஜே வே மஜ பேடி தேதா வச்சன போலதா ஏக தோனாம் காய தூ ஜே வே மஜ பேடி தேதா காய தூ ஜே ரூப கே தோமி சோரணி போனிரகலசி காய தூஜே வேச்சே மஜ பேட்டி தேதா காய தூஜே காமாகரவே வைக்குள்டேவோனாகோ ஆத்தமாஜ காய தூஜே வேச்சே மஜா பேட்டி தேதா பாண்டுரங்கா காய தூஜே வேச்சே என்னோட பேசினா உனக்கு ஏதாவது குறைஞ்சிட போகிறதா, மஜா பேட்டி தேதா உன் பேட்டி என்ன அவ்வளவு கிராக்கியா உன் தரிசனம் அவ்வளவு கிராக்கியா காய தூஜே ரூப கே தோமி சோர நீ நீ வந்தான்னா உன்னை என்ன நான் திருடின்றுவேன் நினச்சியா, இல்லை ஒரு கால் நான் வந்து நின்னானா உன்கிட்ட வைகுண்டம் கொடு அப்படின்னு பேரம் பேசுவேன் நினச்சியா, காய தூஜே ஆம் கா கராவே வைகுண்ட வைகுண்டத்தை நீயே வச்சுக்கோ எனக்கு என்ன வேணும், தூ காமனே தூஜே நலாகே தாசோடி பரிகாமி ஆவடி தர்சனாச்சி காய தூஜே மேச்சே மஜா பேட்டி தேதா நான் அழறது இதுக்காகவா, நான் துடிக்கிறது வேற ஏதாவது வைகுண்டம் வேணும் எனக்கு கை காலெல்லாம் சரி பண்ணிவிடும் இதுக்காகவா அழுதேன், பரிகாமி காவடி தர்சனாச்சி உன் தரிசனம் கிடைக்காதா, ஆஷாட ஏகாதசிக்கு உன் வந்து தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனே என் வாழ்நாளில் வேற எந்த ஆசையும் நான் பட்டதில்லையே அப்படின்னு இப்படியே அழுதுண்டு பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு அழுதுண்டே இப்படி சாஞ்சுண்டு மரத்தில் சாஞ்சுண்டு அப்படியே அழுதுண்டே இருக்கிறவர் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா கண்ணை பறிக்கிறதான ஒரு ஜோதி
பாண்டுரங்கன் இடுப்பில் கையை வச்சுண்டு பக்கத்தில் நாமதேவர் ஞானேஸ்வரர் சாவந்த மாலியோட வந்து நின்னா பேசவும் தோணுமா என்ன? மகர குண்டலதளபதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துபமணி வீராஜேத சுந்தர தே தியான உபே விட்டேவரே கரகட்டாவகரிட்டேவுனியா சுந்தர தே தியான துளசிகாரகளா காசே பிதாம்பரா அவடே நிரல் தரா ஹேச்சி தியான சுந்தர தே தியான. பாண்டுரங்கன் அந்த இடத்துல துளசி மாலை கலா கழுத்தில் துளசி மாலையோட காதில் அந்த மகர குண்டலத்தோட நெற்றியில் ஊர்ஜபுண்டத்தோட அப்படி பிரசன்ன முகார விந்தனா இடுப்பில் கையை வச்சுண்டு தூகாமணே மாஜே ஹேச்சி சர்வசூக பாகின ஸ்ரீமுக ஆவடேனே சுந்தர தே தியான. இந்த தியானத்துக்காக தானே, இந்த தரிசனத்துக்காக தானே இவ்வளவு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டவுடனே பாண்டுரங்கன் சொல்கிறான், கூர்மதாசா உன்னைப்போல ஒரு பக்தன் எனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னோடனே இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டு உனக்காக இந்த கிராமத்திலேயே நான் இருக்கேன், இந்த கிராமமே உன் பேருனால் அமையட்டும். கூர்மியானே இன்றைக்கி அந்த கிராமத்தை சொல்கிறது வழக்கம். அதனால் கூர்மதாசரோடைய தரிசனம் கொடுத்து இப்படி இந்த ஆஷாட ஏகாதசிக்கு தானே இந்த ஃபெஸ்டிவலே நடக்கிறது. அப்போ ஆஷாட ஏகாதசிக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்த ஒரு பக்தனான கூர்மதாசரை ஸ்மரிச்சுக்கிறதே பெரிய பாக்கியம். மேலும் மேலும் குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது என்னென்னா, மேலும் மேலும் சத்சங்கம், மேலும் மேலும் இந்த மாதிரியான கதாசிரவணம் கிடச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாண்டுரங்கனுடைய சரணத்தில் நம்ம பிரார்த்தனையாக வச்சுப்போம். கோபிகா ரமணாய கோமள சரணாய கோகோப கோவச்ச போஷணாய ஓ குலவாசாய கோவர்தனேஷாய ஸ்ரீமதே பக்த கோலாகலாய ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ராஜீவநேத்ராய ரமணீய காத்ராய ராதிகா பிரேமரச பாத்ராய ரோஹிணி நல்த யசோதாதி புத்ராய ஸ்ரீமதே பக்த கோலாகலாய ஜய மங்களம் சுபமங்களம் பிரம்மாதி வினுதாய பிரேமைக நிலையாய பிரணதார்த்தி ஹரதிவ்ய வீக்ஷணாய பக்தாப்தி சந்திராய பிருந்தாவனேஷாய ஸ்ரீமதே பக்த கோலாகலாய ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ஜய மங்களம் நித்ய சுபமங்களம்.